குக்கரை பயன்படுத்தி சுலபமான முறையில் அரை மணி நேரத்தில் எப்படி கெட்டி தயிர் செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லாம் வந்து தயிர் வெண்ணெய்லாம் வந்து நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே என்ன செய்கிறோம், பேக்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது, டைம் இல்லாதனால அப்படி அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு சிலவங்க தயிரை கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உரை ஊற்றி தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா அதுதான் நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சி அவங்க ரெடி பண்ணி சாப்பிட்றோம். நம்மளும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காத்துட்ருக்கணும். ஆனால் இந்த தயிர் செய்கிறதுக்கு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க. ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கே, உண்மையும் கூட. வாங்க நம்ம அது எப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணீர் மட்டும் சேர்த்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். உண்டானில் எடுத்து பாலை காய்ச்சிக்கோங்க. நார்மலாக எப்போவுமே காய்ச்சிற போல் தண்ணி ஊற்றாமல் அதில் வெறும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு காய்ச்சுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து அந்த பாலை எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்சினோடனே எடுத்து அதை கீழே வச்சுட்டு அந்த குண்டானில் வேறு பாத்திரத்தில் மாற்றி பாலை, அந்த பாலை எடுத்து என்ன செய்யணும்னா அந்த குக்கரில் பொருந்துகிற மாதிரி அந்த குக்கரில் கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நீங்கள் அப்படியே அந்த குண்டானை வைக்கணும். தண்ணி மூழ்கிடக்கூடாதுங்க. தண்ணி வந்து அந்த பாத்திரத்துக்கு பாதி அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு. அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிச்ச நீரில் ரூம் டெம்ப்ரேச்சர் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்னா இந்த குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த அந்த குக்கரில் இருக்கிற சுடுதண்ணி ஹீட்லேயும் ரூம் டெம்ப்ரேச்சர் ஹீட்டில் தான் இந்த பால் வந்து தயிராக மாறப்போகுது. ஸோ அரை மணி நேரம் கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டியான தயிர் ரெடியாக இருக்கிறத நீங்களே கண்கூடார பார்க்கலாம். காய்ச்சி வச்ச பால் எப்படி கெட்டி தயிராக இருக்கிறது நீங்களே அதிசயத்து போவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமான டிப்ஸும் அதிகமான மருத்துவ குறிப்பும் என் சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ விலாக் எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.